திருச்சிற்றம்பலம் தேமதிர தமிழோசையிலே திருப்புகழ் திருத்தல உலாவில் இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கின்ற திருத்தலம் ஸ்ரீசைலம். திருப்புகழில் இத்தலத்தை திருமலை என்று ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் குறித்தருளுகின்றார். திருமுறைகளில் நம்முடைய தேவார ஆசிரியர்கள் திரு பருப்பதம் என்று இந்த தலத்தை குறிப்பிட்டு பதிகம் செய்திருக்கிறார்கள். இந்த திருத்தலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன என்று கேட்டால், 12 ஜோதிர்தலங்களிலே இதுவும் ஒன்று. எனவே இந்த தலத்தின் மீது மிகுந்த அபிமானம் கொண்டு சைவ பெருமக்கள் பெருமானை தரிசித்து அங்கே தங்களுடைய விண்ணப்பங்களையெல்லாம் சமர்ப்பித்து பேரருள் பெற்று வருகின்றார்கள். ஆந்திர மாநிலத்திலே அமைந்துள்ள இந்த அற்புதமான தலம் கர்னூல் மாவட்டத்திலே சிறந்த தலமாக விளங்குகிறது. நந்தியால் ரயில் நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட வடகிழக்கிலே 104 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது இந்த தலம். நந்தி தேவர் மலை வடிவாக இருந்து பெருமானை தாங்குவதாக ஒரு செய்தி இங்கே சொல்லப்பெறுகிறது. சிலாதன முனிவர் இங்கே தவம் பெற்று அருள் பெற்ற காரணத்தினாலே அவருடைய திருநாமத்தினாலே இது ஸ்ரீசைலம் என்று வழங்கப்பெறுகிறது. அவருடைய திருமகனார்தான் நந்தியம்பெருமானாக பெருமானை தாங்குவதற்கு தவமிருந்து அந்த பேற்றை பெற்றவர். ஆகவே இங்கே அம்பிகை சன்னதிக்கு முன்பாக முருகவள் சன்னதி இருக்கிறது. 6 முகங்கள் 12 கரங்கள் கொண்டு மயில் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் முருகப்பெருமான். இந்த ஸ்ரீசைலத்தினுடைய சிகரத்தை தரிசித்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்பது ஆழ்ந்த சைவர்களுடைய நம்பிக்கை. இங்கே நம்முடைய ஸ்ரீமதி அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஒரு திருப்புகழ் சைவ சித்தாந்த அடிப்படை உண்மையை மிக தெளிதாக விளக்குகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. ஸ்ரீமதி அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய திருப்புகழ் பாடல்களிலே சைவ சித்தாந்தத்தையே வலியுறுத்துகின்றார். நான் முன்பே குறிப்பிட்டது போல முருகனுக்கு என்று தனி நெறி இல்லாமல், முருகன் வேறு சிவன் வேறு என்கின்ற பேதம் இல்லாமல், முருகனே சிவன் சிவனே முருகன், அறுமுகனே ஐமுகன் ஐமுகனே அறுமுகன். ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள் குமார பரமேஸ்வரன் என்றே முருகப்பெருமானை அழைப்பார். நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள், முருகன் திருக்கோயில்கள், அது திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், அல்லது பழனியாக இருக்கட்டும், எந்த திருத்தலத்திற்கு நீங்கள் சென்றாலும் அங்கே ஓதுவா மூர்த்திகள் பூஜா காலங்களிலே ஓதுகின்ற பொழுது, பஞ்சபுராணம் ஓதுகின்ற பொழுது தேவாரம் திருவாசகத்தைத்தான் ஓதுகின்றார்கள். தேவாரம் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபுராணத்திலே தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் சிவபெருமானுக்கே சமர்ப்பிக்க வேண்டிய அந்த திருமுறைகள். ஆனால் இங்கே முருகன் சன்னதியிலே அவர்கள் பூஜா காலங்களிலே அவற்றை ஓதுகிறார்கள் என்றால், முருகப்பெருமானுடைய திருச்செவியிலே சார்த்துகிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? முருகன் வேறு அல்ல, சிவன் வேறு அல்ல என்கிற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமதி அருணகிரிநாத சுவாமிகள் 20 20 60 உடனறு உணர்வுற 20 உளநாடி உருகிட முழுமதி தழனென ஒளித்திகள் வெளியோடு ஒளிபெற விரவாதே தெருவினில் மரமென எவரோடும் உரை செய்து திரி தொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரள் புய அருமுக தரிசனை பெற அருள் புரிவாயே என்று உள்ள முருக அந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார். 10 20 60 உடன் அறு என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த எண்ணிக்கையை சேர்த்து பார்த்தால் 96 என்கிற எண்ணிக்கை வரும். 96 என்பது என்ன என்று கேட்கிற பொழுது 36 தத்துவங்கள் 60 தாத்விகங்கள். இந்த தத்துவ தாத்விகங்கள் சொன்ன உடனேயே நமக்கு அச்சமாகி போய்விடும். இதற்கும் நமக்கும் ஏதோ
சம்பந்தமே இல்லை என்று தோன்றும். ஆனால் உண்மையில் என்ன என்று கேட்டால், நம்முடைய உடம்பினுடைய கருவிகளைத்தான் அவ்வாறு பிரித்து நாம் உணருமாறு வைத்திருக்கிறார்கள். நாம் தூலமாக நம்முடைய கண்களை பார்க்கிறோம், காதுகளை பார்க்கிறோம், நம்முடைய நாவிலை பார்க்கிறோம், நம்முடைய தோலை பார்க்கிறோம். இவையெல்லாம் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுவை. ஆனால் இவை வெளிப்புறத்திலே உலகத்தை தொடர்பு கொள்ளுகின்ற சாதனங்களாக இருக்குமே தவிர, இவை பெறுகின்ற செய்திகளை எவை உண்மையிலேயே உணர்கின்றன என்று நாம் பார்க்கிற பொழுது அந்த தத்துவ தாத்விகங்களினுடைய அருமை நமக்கு புரியும். 36 தத்துவங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவற்றை நம்முடைய உடலிலே, தூல உடலிலும் சூக்கும உடலிலும் காரண உடம்பு, அப்படித்தான் நமக்கு உடம்பு அமைப்பு இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த தூல உடம்பை இயக்குவதற்கு உள்ளே ஒரு சூக்கும உடம்பு, அந்த சூக்கும உடம்பின் செய்திகளை எல்லாம் பெற்று அதனாலே அனுபவம் பெறுவதற்குரிய அந்த நிலை, நல்லா யோசித்து பாருங்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த அமைப்பு முறையை இறைவன் தந்திருக்கிறான், இதை உணரும்படியாக நமக்கு வைத்திருக்கிறான். எங்காவது மனிதனை தவிர மற்ற பிராணிகளோ மிருகங்களோ பறவைகளோ இப்படி சிந்திப்பது உண்டா? அவை தம்முடைய உடம்பை பற்றி யோசிப்பது உண்டா? ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான். ஏன் இவ்வாறு நிகழ்கிறது, இது எவ்வாறு நிகழ்கிறது, இறைவன் நமக்கு எவ்வாறு அருள் செய்திருக்கிறான் என்கிற உண்மையை உணர்ந்து தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த தரிசனம் நிகழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். உடம்பையே நோக்கி கொண்டு இருக்கிற நாம், உடம்பை இயக்கி கொண்டு இருக்கிற உயிரையே சிந்தித்து கொண்டு இருக்கிற நாம், உயிருக்கு உயிராக இருந்து அதனை இயக்குகின்ற பெருமானை நாம் உணர வேண்டும் என்றுதான் ரொம்ப அற்புதமாக அத்திரள் போய அறுமுக தரிசனை பெற அருள்வாயே என்று கேட்கிறார். உள்ளே குகன், முருகனுக்கு ஒருவனுக்குத்தான் குகன் என்று பெயர். குகன் என்று சொன்னால் உள்ள குகையில் இருக்கிறவன் என்று பொருள் அல்லவா? ஆகையினாலே பூதிசேர் உயிர்கள் உள்ள குகைதொரும் சேருமாற்றால் முருகனுக்கு, சோதியம்பெருமானுக்கு குகன் என்று ஒரு பெயர் என்று ஸ்ரீமத் பாமன் குமரதாஸ் சுவாமிகள் சொல்லுகிறார். எனவே இந்த அற்புதமான திருப்புகழ் ஸ்ரீசைலத்திற்கு அருள் செய்திருக்கிறார் நம்முடைய ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள். அதை இப்பொழுது நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் நமக்காக பாடி நம்மை மகிழ்விப்பார். அந்த பாடலை கேட்டு நாம் இன்புறுவோம். ஒருபதும் இருபதும் அறுபதும் உடனர் ஒருபதும் இருபதும் அறுபதும் உடனர் உணர்வுரையிருந்தவர் உடனாடி ஒருபதும் இருபதும் உடனர் உணர்வுரு இருபது எவரோடு போரை செய்து
நேர்களே, நாம் அடுத்து தரிசிக்க இருக்கின்ற திருத்தலம் திருக்கழுக்குன்றம்.
திருக்கழுக்குன்றம் என்று சொன்ன உடனேயே அந்த திருத்தலத்தை தெரியாத அன்பர்களும் இருப்பார்களா? எத்தனை உயர்ந்த தலம், அடியார்கள் உள்ளத்திலே மகிழ்வை ஏற்படுத்துகின்ற அந்த திருத்தலம். செங்கல்பட்டிற்கு 14 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்த ஒரு குன்று. திருக்கழுக்குன்றம் என்ற பெயருக்கு காரணம் நமக்கு மிக தெளிவாக தெரியும். 2 கழுகுகள் உச்சிக்காலத்திலே வந்து அங்கே அந்த சிவாச்சாரியார் தருகின்ற அந்த உணவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மரபு இருந்திருந்திருக்கிறது. ஆகையினால் அதை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். தற்போது அப்படி கழுகுகள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் வந்திருந்த காலம் உண்டு. அதனை அடிப்படையாக வைத்துத்தான் கழுகு குன்றமே கழுக்குன்றம் என்று ஆயிற்று என்று கூறுவார்கள். நம்முடைய மணிவாசக பெருமானும் கழுக்குன்ற மதனில் வழுக்காது இருந்தும் என்று அதனை குறிப்பிடுகின்றார். இதற்கு இந்த கழுகுகள் வந்து போகின்ற ஒரு செய்தியினாலே இதற்கு பட்சி தீர்த்தம் என்கிற திருநாமமும் இருக்கிறது. மூவர் தேவாரமும் இதற்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருக்குளத்திலே ஒரு சங்கு தோன்றுகிறது. அது இன்றும் நிகழ்வுற்று வருகின்ற ஒரு அற்புத செய்தி. இந்த தலத்திலே முருகப்பெருமான் 6 முகம் கொண்டு மயில் மீது அமர்ந்த அருட்கோலமாய் நமக்கு தரிசனம் தருகின்றார். 6 முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடியார்கள் என்று பழனி திருப்புகழிலே ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். திருநீர் இடுகின்ற பொழுது முருகன் அடியார்கள் 6 முகம் என்று 6 தடவை ஓதி அணிந்து கொள்வார்களாம். அதனை அது சொல்லுகிற பொழுது ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அவரே 6 முறை சொல்லுகின்றார். எனவே அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த திருக்காட்சி 6 முகங்களோடு முருகன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாசியோடு விளங்குகிறது. ஒரே கல்லிலே அந்த அற்புதமான சிற்பத்தை வடித்திருக்கிறார்கள். இருபுறமும் வள்ளி தேவயானை அடியார்களுக்கு அருள்வாளித்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே நம்முடைய ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் எழுந்தருள்கிறார். அந்த திருக்கோயிலிலே முருகனை தரிசிக்கின்றார். சொல்லுணாத மகிழ்ச்சி பெறுகின்றார். ஒரு அற்புதமான திருப்புகளை நமக்கு தருகின்றார். வேத வெற்பிலே புணத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சு பாதபத்மம் மீது செச்சை முடித்தோய ஆதரித்து வேலை உக்க ஆறிரட்டி உயநேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆணபுத்தி புகழ்வாயே. எனக்கு புத்தி சொல்லுப்பாங்கிறார். பெரியவங்களை பார்த்தோன்னா நாம் உண்மையிலேயே ஒரு பெரியவர்களை பார்த்தால் நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா? ஐயா எனக்கு அறிவுரை சொல்லுங்கள், உபதேசம் சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும். அவர்கள் அனுபவத்திலே தோய்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சில செய்திகளை சொல்வார்கள். ஆனால் அந்த சில செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்கேயோ நம்முடைய இடர்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புத மருந்தாக அது திகழும். ஆகையினாலே பெரியவர்களை நாம் பார்த்தோம் என்றால் நாம் சும்மா வளவளன்னு அவர்கள்ட்ட பேசி நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் அவர்களை பேச சொல்லி அவர்களிடமிருந்து அறிவுரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருப்புகளில் கூட ஒரு இடத்துல சொல்கிறார், ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன் என்று அருணகிரிநாதர் முருகனை கேட்கிறார். எனக்கு ஏது அறிவுரை நீ சொல்க என்று கேட்கிறார். அதுபோல ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே என்று கேட்கிறார். நமக்கு அறிவுரை கேட்பதற்கு நமக்கு கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். அதனால் எங்கேயாவது பேச ஆரம்பித்து விடுவார்களோ எங்கேயோ சொல்ல ஆரம்பித்து விடுவார்களோ என்று நாம் அஞ்சுவோம். ஆனால் உண்மையிலேயே அனுபவம் தோய்ந்த அருளாளர்கள் அவர்களுடைய அறிவுரை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கூட ஏற்படுத்தி நம்மை வளம் பெறச் செய்யும். திருக்கழுக்குன்றத்தை வேத வெறுப்பு வேதத்தினுடைய வடிவாக விளங்குகிற வேத வெறுப்பு அது 4 நிலைகளிலும் 4 மறைகளினுடைய வடிவமாக இருக்கிறது என்பதனாலே அதை சொல்லுகிறார். ஒரு செய்தி, வேடு வச்சு பாதபத்மம் மீது செச்சை முடித்தோய. வள்ளியம்மாவனுடைய அந்த திருவடிகளிலே தன்னுடைய தலையானது தோயுமாறு முருகன் வணங்குகிறான் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு வள்ளியை முருகன் வணங்குகிறானா என்றெல்லாம் நமக்கு தோன்றும். பதம் யாயென வள்ளி பாதம் பணியும் பதம் பணியும் பணியாயென வள்ளி பதம் பணியும் என்று கந்தர் அனுபூதியில் கூட சொல்லுவார். இதற்கு என்ன அடிப்படை பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளி என்பது ஆன்மாவை குறிக்கிறது.
இந்த ஆன்மாவிலே சிவமானது உயிருக்கு உயிராக முருகன் விளங்குகிறான். அப்படி ஆன்மாவை தன் பக்கம் அதை சார வைக்க வேண்டும், அது பிரபஞ்ச பக்கம் சார்ந்து துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறது என்கிற காரணத்திற்காக அன்பு பாராட்டி அதனை எப்படியாவது தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக அதன் மீது அக்கறை கொண்டு பல்வேறு விதமான நன்மைகளை தருவாள். அப்படி தன் மீது அன்பு கொள்ள அந்த ஆன்மா ஆரம்பித்து விட்டால் அதை தன்னை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ள அதனை தன்னோடையே சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவான். அதைத்தான் வள்ளி சன்மார்க்கம் என்று குறிப்பிடுவார்கள். எனவே தன்னை விரும்புகிற ஆன்மாவை முருகன் மிகவும் விரும்புவான். அதனால தான் அப்பர் சுவாமிகளிடம் சொல்லுகிறார், உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும், ஈசனை எண்ணுகிறவர்களை அவர்களை ஈசன் எண்ணுவான். அப்படி எண்ணாமல் பிரபஞ்சத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார்கள் மற்ற விஷயங்கள்னா அவங்கள விட்டுருவான், சரி அவங்க அந்த விஷயத்தில் பிஸியாக இருக்காங்க வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவான். ஆனால் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறவர்களை, ஐயோ என்னையே நினைத்து கொண்டிருக்கிறான் என்று அவர்களை இவன் திரும்ப நினைத்து கொண்டிருப்பானாம். அப்படி முருகனையே நினைத்து கொண்டிருக்கிற வள்ளியை முருகப்பெருமான் மிகுந்த அன்பு பாராட்டுகிறான் என்று காட்டுவதற்குத்தான் அப்படி சொன்னார். முருகனை பற்றி ஒரு செய்தி சொல்லுகிற பொழுது, ஓதிவித்த நாதர் கற்க, எல்லா தேவர்களுக்கும் சிவாகமங்களை ஓதி வேதங்களை ஓதின நம்முடைய சிவபெருமான் தெரிந்து கொள்ளும்படியாக, ஓதுவித்த முனினான பிரம்மதேவன் வெட்கப்படும்படியாக, ஓரெழுத்தில் ஆறு எழுத்தை, அதாவது ஓங்காரத்திலே ஆறு சடாட்சர மந்திரத்தையும் உபதேசித்த பெருமாளே என்று ரொம்ப அற்புதமாக இந்த திருப்புகளிலே குறிப்பிடுகின்றார். இப்பொழுது ஓதுவாமூர்த்திகள் மிகச்சிறப்பாக இந்த திருப்புகளை நம்மை பாடி மகிழ்விக்க வருகின்றார். திருச்சிற்றம்பலம். வேதவெற்பிலே உனத்தில் வேதவெற்பிலே உனத்தில் மேவி நிற்கும் குருத்தார, வேதவெற்பிலே உனத்தில் மேவி நிற்கும் அபிராம, காது முக்ர வீர பத்ரகா